படத்தில் வந்து எப்படி பாடல் இல்லை அப்படிங்கிறதுல எனக்கு எதுவும் தெரியாது. கவிதை எழுதுவேனெல்லாம் ராணியில் எழுதியிருக்கேன், சில இதுகள் எழுதியிருக்கேன். அதெல்லாம் எழுதி சில பாடல் நானாக டியூன் போட்டு எழுதுனால ஒன்றா அவர் வந்து சொல்லியிருக்க நல்லா எழுதுறாரு, நீங்கள் வேணால் அவர் யூஸ் பண்ணுங்க அப்படின்ட்டாரு. சார் கூட்டோடனே அவர் எனக்கு வந்து சில எழுதி கொடுத்தாரு, எழுதுங்க அப்படின்ட்டு எழுதி கொடுத்தேன். நல்லா இருக்குது அப்படின்ட்டாரு, நீங்களே எழுதுங்க அப்படின்ட்டாரு. அப்புறம் வந்து எனக்கு அவர் கொடுத்த முதல் பாடல் வந்து இந்த பூமியத்தான் வளவருமை எங்கள் பாட்டு சத்தம் அப்படின்ட்டு, அதுக்கு வந்து அவர் டியூன் கொடுத்து எழுத சொன்னார். நான் எழுதி கொடுத்துருந்தேன், ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு. அந்த உடனே அதை பார்த்து நம்ம எங்கள் ப்ரொடியூசர் சார், எங்கள் ரத்தன் மௌலி சார், ஹீரோ சார், எல்லோரும் ரொம்ப நல்லா இருக்குது, நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் அடுத்த ஒரு பாடல் கொடுத்தாரு, அதுதான் இஸ்கி இஸ்கிச்சு கொடுமானி இம்ச பண்ண ஒத்துக்கொள்ளுமானி கம்சனோட காதல் மகனா காதல் செய்ய வாமன் மதனா அப்படின்ற ஒரு பாடல் எழுதினேன். அந்த பாடல் எழுதுனது அதனுடைய லொக்கேஷன்லாம் எனக்கு சொல்லும்போது சார் முட்டையாக சொன்னார், நைட்டில் ஹீரோ ஹீரோயினி இங்கேருந்து ஓடுறாங்க ஒரு காட்டுக்குள்ளே, அவங்கள அறியாமையே ஒரு காட்டுக்குள்ளே நுழைஞ்சிடறாங்க. அந்த காட்டுக்குள்ளே வந்து ஒரு பெரிய பங்களா இருக்குது, அவங்களுக்கே தெரியாத பங்களா வந்து பேய் பங்களா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் போனப்போ தான் அவங்களுக்கு தெரியாத ஒரு பேய் பங்களா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இவங்களுக்கு முன்னையே ஒரு 2-3 குரூப் இருக்காங்க. எல்லோரும் சேர்ந்து ஒரு நைட் ப்ரோக்ராமர் நைட் எஃபெக்டில் ஒரு பாடல் பாடுறாங்க, கொஞ்சம் ரொமான்டிக்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு. சரி சார்னு சொல்லிட்டு டியூன் கொடுத்துருந்தார். டியூன் எழுதி நாங்கள் வந்து ரொம்ப நாளாச்சு. அப்புறம் அந்த டியூனை ஃபுல்லாக முதல்ல அப்படி கம்ப்ளீட்டாக மாற்றணும்னு சொல்லிட்டாரு. ஒரு பாட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக மாற்றணும், பல்லவியே ஒரு 10-15 எழுதியிருப்பேன் நினைக்கிறேன், இது அது சரியில்லை அது சரின்னு ஒரு எனக்கே வெக்ஸ் ஆயிடுச்சு. சரி எனக்கு வேணாம் சார் அந்த பாட்டு வேணாம் சார், நான் கிளம்புறேன் சார், அண்டா நான் கோவா யூனிட்டில் இருந்தேன், நான் கிளம்பிட்டேன், நான் கிளம்புறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அவர் சொல்லலை நீங்கள் தான் எழுதுறீங்க, நீங்கள் யாரையா வச்சு எழுதிக்கங்க சார்னு சொல்லிட்டு நான் கிளம்புனேன். இல்லை இல்லை நீங்கள் தான் எழுதுறீங்க, நீங்கள் எழுதுவீங்க கண்டிப்பாக உங்களால் முடியும் போங்க அப்படின்ட்டாரு. சரி சார் சார் இவள் நம்ம எவ்வளோ நம்பிக்கை இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டு நல்லா வந்திருக்கேன்னு சொல்லிட்டு சரி போன்ட்டு நைட்டு ட்ரெயினில் போகும்போதே நைட்டு ஒரு 9 ட்ரெயினுங்க, காலைல விடியும் போது 7 நம்ம கோவாவில் போய் இறங்கினேன். இறங்கினோடனே நைட்டு 9 அந்த ட்ரெயினில் ட்ராவல்லே எல்லா பாட்டையும் எழுதி முடித்தேன். எழுதுனோடனே அவருக்கு ஃபேக்ஸ் அனுப்பினேன், அவர் கொடுத்த அந்த நம்பரில் அப்படியே ஃபேக்ஸ் அனுப்பிவிட்டேன். எடுத்து பார்த்தோன்னே ரொம்ப அருமையாக இருக்குது அப்படின்னு சொன்னார். அந்த பாட்டு அது டியூன் கொஞ்சம் இதாக இருக்குது, அந்த நேரத்தில் கொஞ்சம் குத்துருந்த மாதிரி ஆயிடுச்சேன், ஆனால் மற்றபடி பாட்டு ரொம்ப அருமையாக வந்திருக்கும். அந்த பாட்டு வேணால் ஒரு 2 வரி எங்கள் சாரு டெலிஃபோன் சார் சொன்ன மாதிரி அந்த பாட்டு நான் படிக்கிறேன் பாருங்கள். இஸ்கு இஸ்கு இச்சு கொடுமாண்ணி இம்ச பண்ண ஒத்துக்கொள்ளுமாண்ணி கம்சனோட காதல் மகனா காதல் செய்ய வாமன் மதனா அடடா என் தூக்கம் போச்சு ராத்திரியில் என்னடியாச்சு காற்று வெளிகள் ஈரம் ஆச்சு காதல் உனக்கு போதையாச்சு சுத்துது சுத்துது உலகம் நான் சூரிய பாதையில் பயணம் நித்த முயிரவுகள் வரணும் அது மொத்தமு என்னிடம் தரணும் இரவுல அடிக்கிற காத்துக்கும் காதல் வந்தாச்சு சங்கீத சல்லாபமே அப்படின்னு எழுதியிருந்த பாடு. இதான் அந்த பல்லவி அண்ணன் அடுத்து படத்தில் பாருங்கள். இது மாதிரி எல்லா பாட்டும் எழுதியிருக்கேன். இந்த பாட்டை எழுதி சொல்லி என்னையும் ஒரு கவிஞராக்கி கொடுத்த என்னுடைய குரு, என்னுடைய கதைகளுக்கு ஆசான், என்னுடைய வெங்கி சார் அவளுக்கு நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். இத்தனையும் நான் எழுதுனேன் சொன்னவளை அவர் தான் என்னை எழுத வச்சார், அவரை எழுதுனான்னு சொல்லணும். இதில் எங்கள் ப்ரொடியூசரம்மா எங்கள் ப்ரொடியூசர் என்ன சொன்னார், இந்த பாட்டு ஓடிக்கிறக்கும் போது நான் உள்ளே வர்றேன், நான் எழுதுனேன்னு அவருக்கே தெரியாது, உள்ளே ரொம்ப பாட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன் நல்லா இருக்கு சார் அப்படின்னேன், பரவாயில்ல அப்படின்னு சொல்லி தட்டி கொடுத்தாரு சார், நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி தட்டினார். நான் தான் சார் பாட்டு எழுதுனேன் அப்படின்னு சொன்னேன், அப்படியா சொல்லவில்லையே அப்படின்றாரு. அந்த லாமஸ் ஆனார். அப்படி எங்கள் ஹீரோ சார் கூட சொன்னார், நான் நிறையா ட்ரெஸ் உங்கள் பாட்டுக்கெல்லாம் சேஞ்ச் பண்ணேன் சார், ரொம்ப நாள் நல்லா இருந்துச்சு அப்படின்ட்டு. இதை விட பெரிய எங்கள் ஒரு ஐயா சிதம்பரநாத் ஐயா ஃபோன் பண்ணி எனக்கு வாழ்த்தினார், ரொம்ப அருமையான வரிகள் போட்டிருக்கீங்க, உங்களை புதுசு மாதிரின்னு சொல்ல முடியாது அப்படின்னு அவரே ஃபோன் பண்ணி வாழ்த்து சொன்னார். இதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக எடுத்துக்கிறேன். தொடர்ந்து எல்லோரும் போய் படத்தை தேட்டரில் பாருங்கள், பாட்டை கேளுங்க, எங்களை வாழ்த்துங்க, வளர வைங்க. உங்களுடைய அந்த எழுத்துக்களில் தான் எங்களுடைய வளர்ச்சிகள் இருக்குது, குறிப்பாக பத்திரிகைகள் நண்பரில். அதனால் எங்கள் படத்தை பற்றியும் நல்லா இருந்தது, நிச்சயமாக நல்லா வரும், எல்லோரும் போய் தேட்டரில் பார்க்குற மாதிரி அவளுக்கு கொடுங்க. தொடர்ந்து எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்தா பிஆர் ஓ சாருக்கும் தேங்க்ஸ் சொல்லி, எல்லாருக்கும் வேலையில் இருந்த அத்தனை பேருக்கும் நன்றி சொல்லி என்னுடைய முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ, வணக்கம். உங்களை வச்சு தான், உங்களுக்காக உள்ள ஷோ தான் இது. நீங்கள் நினச்சா ஒரு படத்தை தூக்கவும் செய்யலாம், ஒரு படத்தை என்ன வேணாலும் பண்ணலாம், அது உங்கள் கையில் தான் இருக்குது. இது வந்து சின்ன படம்ங்கிற மாதிரி தெரியுது, ஆனால் பெரிய செலவில் ரொம்ப செலவு பண்ணி
பிரம்மாண்டமாக பண்ணாங்க. எல்லாருமே ஒரு கேமராமேன் எடுத்துக்கிட்டோம், எல்லாருமே நல்ல செலவு பண்ணி, லொக்கேஷன், எடிட்டர் வாசு சார், எல்லாருமே எல்லாம் இம்பார்ட்டன் கொடுத்து தான் பண்ணினாங்க. வழக்கமாக என்னை வந்து ஃபஸ்ட்டு என்னை பற்றி சொல்லிக்கிறேன், என் பேர் டெலிஃபோன் ராஜ். நான் வந்து 1983 நடிக்கணும்னு ஆசையில் வந்து அங்கங்கே தெரு தெருவாக அலைஞ்சி அவங்க வாய்ப்பு இல்லாமல் அப்படின்னு ஒரு இடத்துல போய் வேலைக்கு சேர்ந்து அப்புறம் மேடை நாடகங்கள் போட்டு நானே எழுதி நானே போட்டு அதை பார்த்து டைரக்டர் மௌலி சார் 1983 எனக்கு வந்து பொருத்தம்னு ஒரு படம் நடிக்க கொடுத்தார். அந்த படத்தில் நடித்த உடனே மௌலி சார் என்ன பண்ணார், அவன் என்னுடைய ட்ராமா ட்ரூப்பில் நடிப்பானு கேளுன்னு சொன்னார். நான் நடிப்பேன்னு சொன்னேன். 1983 வரைக்கும் 10 வருஷத்துக்கு இந்தியா ஃபுல்லாக மேடை நாடகங்கள் நடிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்போது அவர் வந்து ஃப்ளைட் நம்பர் 172 ஒரு சீரியல் பண்ணினார், 1985 ஒரு சீரியல் பண்ணார். அந்த சீரியலில் பார்த்த சமந்தி சேனல் நிறுவனம் வந்து அவங்க சீரியல் தான் நிறைய பண்ணுவாங்க, அவங்களுடைய சீரியல்கள் அனைத்து சீரியல்கள்லையும் எனக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. இந்த இடைப்பட்ட நாட்களில் விஎஸ் ராகவன் சாரை வச்சு என்னுடைய கதை, என்னுடைய டைரக்ஷனில் மறைந்த விஎஸ் ராகவன் அவர்கள் கொஞ்ச காலமாக நடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இந்தியா ஃபுல்லாக அவரை வச்சும் நான் ட்ராமா போட்டுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் அவர் மறைஞ்சிட்டார். அதுக்கப்புறமா எனக்குன்னு ஒரு குரூப்பை வச்சுட்டு நான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி கூட மத்திய பிரதேசத்தில் தமிழ்நாட்டு சார்பாக நாடகத்துக்குன்னு சொல்லி என்ன அனுப்புனாங்க, எல்லா லாங்குவேஜும் நாடகம் போட்டாங்க. ஆமாம், தமிழில் நான் போட்ட நாடகத்துக்கு பெஸ்ட்டு பிளே வந்தது, பெஸ்ட் ஆக்டர் வந்தது, பெஸ்ட் ஸ்கிரிப்டு, அந்த மாதிரி அவார்டு வாங்கினேன். நேத்திக்கு கூட வென்லாக் பெயிண்ட்டுன்னு ஒரு விளம்பரத்தில் நடித்ததுக்காக வேண்டி பெஸ்ட்டு மாடல்னு சொல்லிட்டு எனக்கு வந்து அவார்டு கொடுத்தாங்க. இப் எதுக்காக வேண்டி இதெல்லாம் நான் சொல்கிறேன்னா, இன்னும் எங்களை மாதிரி நல்ல ஆட்கள் வந்து, என் பேர் உங்களில் பாதி பேருக்கு தெரியாது, அண்ணனுக்கு ஒரு ஊத்தப்பம் அவனா இருக்குமோ அவன் தான், அதோ அந்த ஊத்தப்பம் காமெடி பண்ண அவன் தான், அந்த இந்த செருப்பு வச்சு காமெடி பண்ணுவாங்களே வடிவேலுக்கு பாடி கட்டா 2 பேர் வருவாங்க, செருப்பை கொடுத்துருவானா அவன், அந்த காமெடி பண்ண அவனா இருக்கலாம், இப்படின்லாம் சொல்லி இப்படி தான் சொல்லுவாங்களே தவிர டெலிஃபோன் ராஜின்னு தெரியாது. காரணம்னு கேட்டாச்சுன்னா, உங்களை மாதிரி உள்ள நண்பர்கள் எங்களுக்கு ஒத்துழைச்சால் மட்டும்தான் என்ன மாதிரி ஆளுங்களுக்கு வெளியில் வர முடியும். இது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். அனைத்து பத்திரிகைகள் துறைகளில் வந்திருக்கிறீங்க, இது உங்களுக்கான ஷோ. என்ன பில்டப் பண்ணுறதுக்கு எப்படியோ அதே மாதிரி தான் ஒவ்வொரு படத்தையும் பில்டப் பண்ணணும். இந்த படம் வந்து உங்களுக்கு தெரியும், ஒரு சாதாரணமாக ஒரு வீட்டிலேருந்து இங்கே வர்றதுக்கு எவ்வளோ செலவாகுதுன்னு பார்க்குறோம். ஒரு படம் அத்தனை பேர், நூற்றுக்கணக்கான பேரை வச்சு செலவு பண்ணி பண்ணுற படம், அவங்களுக்கு வந்து லாபம் இல்லைனாலும் அசலாவது கிடைக்கணும். அதுக்கு வந்து அதுக்குள்ள விஷயங்கள் இந்த படத்தில் பண்ணியிருக்காங்க. அதை கிடைக்கிறதுக்கு உங்களுடைய துணை தேவை. படம் நல்லாயிருக்கு, அருமையான படம், நல்ல டைரக்டர், குழந்தைக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி எல்லாருக்கும் சொல்லி கொடுத்தாரு, நல்ல கதையை செலக்ட் பண்ணார், ஒரு வித்தியாசமான கதை, எல்லாமே கலந்த கலவை இருக்குது அந்த படத்தில். மௌலி அவரை பற்றி சொல்லணும்னா, நிறைய படங்களில் பார்த்துருக்கலாம், ஒரு அழகான, ஒரு அமைதியான, ஒரு நல்ல ஒரு ஹீரோ, ஹீரோயின் கன்னடம் மஞ்சு. ஆரம்பத்தில் கன்னடமாக தான் பேசியிருந்தாங்க, இப்போ தமிழில் அவ்வளோ அழகாக ஷூட்டிங் போதே தமிழில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஹார்டு ஒர்க்கு, நல்ல ஆர்டிஸ்ட், ரெண்டு பேருடைய காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். நானே ஷூட்டிங் போயிட்டுருக்கும்போது என்னுடைய சீன் இல்லாதப்போ அவங்க நடிக்கிறத வேடிக்கை பார்ப்பேன், அவ்வளோ அழகாக இருக்கும். இயக்குனர் அந்த அளவுக்கு வேலை வாங்கியிருப்பார். கேமராமேன் வந்து சந்திரமுகி கன்னடத்தால் பண்ணின தாசுங்கிற கேமராமேன், மிக பிரம்மாண்டமான படம் எடுக்கிற கேமராமேன். ஓ, எங்களெல்லாம் அவ்வளவு ரசித்து அவ்வளோ அழகாக இவங்கள்லாம் அந்த ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்தது. காரணம்னு கேட்டாச்சுன்னா, ஸ்க்ரீன் பிளே, டைலாக் அதெல்லாம் நல்லா இருந்தது. எடிட்டர் பார்த்திங்கன்னா வாசு சார், அவர் வந்து நிறைய படங்களுக்கு பண்ணவர், அவர் அவருடைய பங்குக்கு அவர் மிரட்டியிருப்பார். மியூசிக் டைரக்டர் இப்போ தான் சொன்னார், சாங் எழுதினார் மியூசிக் டைரக்டர் பஷீர் சார். எல்லாருமே கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கிறாங்க, இந்த படம் பெரிய லெவலில் சக்ஸஸ் பண்ணணும். எல்லாத்துக்கும் இந்த ஷோ பத்திரிகையாளர்களுக்கான ஷோ, நீங்கள் தான் கடவுள் இந்த படத்துக்கு, நீங்கள் தான் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் ஹெல்ப் பண்ணணும். நன்றி சார், வணக்கம். இந்த படத்தில் எனக்கு படத்தொகுப்புக்கு வாய்ப்பு அளித்த இயக்குனர் வெங்கி நிலா அவர்களுக்கும், தயாரிப்பாளர் ரேணுகா ஜெகதீஷ் அவர்களுக்கும் முதல் வணக்கம்.
இந்த படம் பற்றி சொல்லணும்னா ரெண்டே வார்த்தை இல்லை. பேய்களுக்கு இந்த படம் பார்த்தா பயமாக இருக்கும், அந்த மாதிரி ஒரு படம். செகண்ட் ஆஃப் வந்து நீங்கள் எந்த ஜேர்னியில் போகிறன்ற அருமையான ஒரு ஸ்க்ரீன் பிளேல பார்க்க முடியும். லாஸ்ட் படம் முடிகிற ஒரு 5 மினிட்ஸ் முன்னாடி தான் ஆஹா இதுவான்றது வெரி எக்ஸாட்டிங்காக இருக்கும் படம் அது. தேங்க்யூ. இது எங்களா ஃபஸ்ட்டு ஃபிலம். ஸோ ஃபிலம் பற்றி பேசுமாதிரினா, ஒரு பிக் ஃபாரஸ்ட் இப்படி வந்துட்டால் பார்க்குறதுக்கே ரொம்ப பயம் வருது. ஒரு ஊரில் ஒரு வீடில் அந்த மாதிரி ஒரு பிக் ஃபாரஸ்ட்டு, அந்த ஃபாரஸ்ட்டில் ஒரு பங்களா. ஸோ அது டே அண்ட் நைட்டு ஷூட்டிங் பண்ணிட்டு இருக்கிறாரு. டே டைமில் பார்க்குறதுக்கே ரொம்ப பயம் வருது. அந்த மாதிரி ஃபாரஸ்ட்டில் ஷூட்டிங் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு ஷூட்டிங் பண்ணிட்டு இருக்கிறாரு. பட் இப்போ பார்த்து டைம் ஸோ ஹாப்பி, எஸ் வெரி குட். ஓன் ஓன் சீனு கூட ரொம்ப நல்லா வந்துட்டு இருக்குது. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் இன் ப்ரொடியூசர் சார், ஸோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கு. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் டைரக்டர் சார். ஸோ இது கம்ப்ளீட் ஃபேமிலி ஓரியன்டெட் மூவி. ஸோ எல்லாருமே 2 hours ஹாப்பியாகி ஜாலியாகி பார்க்கலாம் அந்த மாதிரி இருக்குது மூவி. ஸோ தேங்க்யூ ஸோ மச் இன் கேமராமேன் சார், ஸோ வெரி பிக் பர்சன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் கொரியோகிராஃபி இன் நாகேந்திர பிரசாத் சார், இஸ் வெரி குட் பர்சன் ஆக்சுவலி. ஸோ மீடியாஸ், உங்களுக்கு சப்போர்ட் எனக்கு வேணும். ஸோ உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிவிட்டு ஆடியன்ஸு மீடியாஸு உங்களுக்கு சப்போர்ட் எனக்கு வேணும். ப்ளீஸ் சப்போர்ட் மீ ஆல் மீடியாஸ். தேங்க்யூ ஸோ மச். என்னை பற்றி நான் சொல்லணும்னா, ரத்தன் மௌலி. இதுக்கு முன்னாடி அரசகுலம், 13 பார்க்க, வெள்ளிக்கிழமை 13 இந்த படங்கள்லாம் ஹீரோவாக பண்ணியிருக்கேன். இப்போ மல்லி, மல்லி படத்தை பற்றி சொல்லணும்னா, இது கண்டிப்பாக தேங்க் பண்ணணும்னா நான் ப்ரொடியூசருக்கு தேங்க் பண்ணேன் ஃபஸ்ட்டு, ரேணுகா ஜெகதீஷ் மேடம், அதுக்கப்புறம் ஜெகதீஷ் சார், இவங்க ரெண்டு பேருக்கு நான் தேங்க் பண்ணுறேன். ஏன்னா அவங்க மேக்ஸ், அவங்க வந்து பேஸ் வந்து கர்நாடகா, கர்நாடகாவிலேருந்து வந்து இங்கே ஒரு தமிழ் படம் பண்ணியிருக்காங்க. அவங்க கன்னடாலேயே பணம் பண்ணியிருக்கலாம், பட் தமிழ் படம் ஏன் பண்ணுறீங்கன்னு நான் கேட்கும்போது அவங்க சொன்ன ஒரே ரீசன், நல்ல கதையம்சம் உள்ள படம், தமிழ்நாட்டில் தமிழ் படமாக எடுக்கும்போது இங்கே மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு இருக்குது. அதில் ஆர்டிஸ்ட் வைஸ் நல்ல பெரிய ஆர்டிஸ்ட் சின்ன ஆர்டிஸ்ட் அப்படின்னு கிடையாது, நல்ல கதை இருந்தால் இங்கே கண்டிப்பாக வரவேற்கிற படங்கள் இங்கே அமைது. கர்நாடகாவில் கூட அப்படி கிடையாதுன்னு அப்படி சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த கதையை நம்பி மட்டும்தான் இவங்க தமிழ் படம் இங்கே பண்ணியிருக்காங்க மல்லி. ஸோ மல்லி படம் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாக ஒரு படம் சினிமானா ஒரு ஜென்ரலாக ஒரு விஷயம் இருக்கும், அதை உடச்சி இந்த படத்தில் ஒரு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்காங்க டைரக்டர் வெங்கி நீல சார். பார்த்தீங்கன்னா கதையை பற்றி சும்மா ஒரு ஒரு லைனில் சொல்லணும்னா, ஒரு கிராமத்தில் இந்த படத்தை பற்றி பார்த்தீங்கன்னா, ஒரு மலைவாழ் ஜாதி மக்களோட கலாச்சாரத்தை ரொம்ப அழகாக இந்த படத்தில் சித்தரித்து காட்டியிருக்கோம். அந்த மலைவாழ் ஜாதி மக்களில் ஒரு காதல் ஜோடி இருக்காங்க. அந்த காதல் ஜோடி ஊரில் நடக்கிற ஒரு பிரச்சனைனால அந்த ஊரை விட்டு ஒரு காட்டு பங்களாவில் வந்து தஞ்சமடைகிறாங்க. அந்த காட்டு பங்களாக்குள்ளே வந்த பிறகுதான் தெரியுது அங்கே ஒரு பெரிய ஒரு அரண்மனையும் ஒரு பெரிய அரசாட்சியும் அந்த அந்த காட்டு பங்களாக்குள்ளே ஒரு நடந்துட்டுருக்குங்கிறது. ஸோ இந்த இதில் ஹீரோ ஹீரோயின் அந்த கதாபாத்திரம் வந்து அங்கே ஒரு ராஜா ராணியாக மாறுறாங்க. அங்கே அவங்க என்ன பிரச்சனையெல்லாம் சந்திக்கிறாங்க, அங்கே என்ன விஷயத்தெல்லாம் அவங்க பார்க்குறாங்கங்கிறது தான் ரொம்ப அற்புதமாக ரொம்ப வித்தியாசமான ஸ்டைலில் பண்ணியிருக்கோம். கிளைமேக்ஸில் எப்படி அந்த பங்களாலேருந்து மீண்டும் திருப்பியும் கிராமத்துக்கு வராங்கங்கிறது தான் கண்டென்ட் படத்துக்கு. ஸோ உங்களுக்கு சொல்லும்போதே ஒரு வித்தியாசம் இருக்கும் அந்த படத்தில். ஸோ இதை மேக்கிங்னு பார்த்தா இதை சொல்லும்போது எப்படி இது இது எப்படி நடக்கும் அப்படின்னு தான் தெரியும். பட் இதுக்கு ஒர்க் பண்ண ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் தான் படத்தில் எஃபெக்ட். கிட்டத்தட்ட ஃபஸ்ட் ஆஃப் ஈஸியாக எடுத்துட்டோம், கிராமத்தில் போயிட்டு ஏலகிரியாக இருக்கட்டும், ஏற்காடாக இருக்கட்டும், மைசூராக இருக்கட்டும், இந்த மாதிரி லொக்கேஷன்ஸ்லாம் அவ்வளோ அழகான கிரீனரி ஏரியாஸ். நானும் பார்க்கும்போது இது என்ன தமிழ்நாட்டில் இவ்வளோ அழகான லொக்கேஷன்ஸ் இருக்கான்னு எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. பட் நிஜமாகவே இந்த படத்தில் அந்த விஷுவலை அவ்வளோ அற்புதமாக பிகேஜ் தாஸ் கேமராமேன் சார் அவ்வளோ அற்புதமாக படம் எடுத்திருக்காங்க. ஸோ வந்து செகண்ட் ஆஃப் பண்ணும்போது எங்களுக்கு ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது. கண்டென்ட் இப்படி இருக்குது, ஃபஸ்ட் ஆஃப் வில்லேஜ், செகண்ட் ஆஃப் ஃபுல்லாக அரண்மனை செட். ஸோ இந்த செட்டுக்கு தான் ரொம்ப செலவு பண்ணோம், சாதாரணமாக பண்ணல. கிட்டத்தட்ட மூணு டைப் ஆஃப் செட்டை மாற்றி பண்ணாங்க. டேரக்டர் சார் அவ்வளோ சாட்டிஸ்ஃபை ஆகலை. ஸோ கண்டிப்பாக ஆர்ட் டேரக்டரும் இவங்களும் சேர்ந்து தான் அதுக்கு உண்டான ஒரு விஷயத்தை உருவாக்குனாங்க, கேமராமேனாக சப்போர்ட். பட் செட்டை ரெடி பண்ணிட்டோம், செட்டை ரெடி பண்ணோன்னா ஷூட்டிங்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு வாரம் அந்த இடத்துல டைம் எடுத்தோம்.
பார்த்தா ஆனால் எடுக்கக்கூடிய நாட்கள் பார்த்தீங்கன்னா 10 நாள் கிட்டே எடுக்க வேண்டியது. ஸோ மேக்ஸிமம் டே நைட் தான் பண்ணோம். எல்லா ஆர்டிஸ்டும் இதில் ஒத்துழைச்சாங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா டெலிஃபோன் ராஜு சார்லாம் தூங்கவே இல்லை எனக்கு தெரிஞ்சு. மேக்ஸிமம் சில சீக்வன்ஸ் எல்லாம் எனக்கு கூட அந்த இடத்துல இல்லை. அவர் தான் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா போலீஸ் கேரக்டரில் பண்ணியிருக்காங்க. ஜென்ரலாக இவர் படத்தில் நான் நிறைய படம் பார்த்துருக்கேன், ஆனால் இந்த படத்தில் இவர் ஒரு குணச்சித்திர வேடத்தில் நடிச்சிருக்காங்க. ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காங்க. அது பார்க்கும்போதே அவர் அந்த கேரக்டராகவே தான் தெரியுமே தவிர அவர் இதுக்கு முன்னாடி பண்ண படங்கள் நமக்கு வராது. அவர் அந்த கேரக்டரைசேஷன் அவ்வளோ அற்புதமாக பண்ணியிருக்கிறார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப் வந்து நாங்கள் எடுக்கிறோம் பார்த்தீங்கன்னா தர்றி அப்போ வந்து பெங்களூரில் தான் அந்த இடத்துல செட் போட்டோம். மேக்ஸிமம் ரெயின் ரொம்ப மழை அதிகமாக இருந்தது. அதையும் தாண்டி இந்த படத்தை முடித்தோம். முடிச்சிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா படத்தை விஷுவலாக பார்க்கும்போது இது வரைக்கும் நான் நிறைய படங்கள் நடிச்சிருக்கேன். ஒரு 7-8 படம் நான் ஹீரோ பண்ணியிருக்கேன், ரிலீஸ் ஆயிருக்கேன். பட் இந்த படத்தில் என்னோடய பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ரெண்டு கேரக்டர் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து ஒரு கிராமத்து இளைஞனாக பண்ணியிருக்கேன், செகண்ட் ஹாஃபில் வந்து ஒரு ராஜாவாக நடிச்சிருக்கேன். ஸோ ரெண்டுக்குமே வேறு வேறு வாய்ஸ் சாரி அந்த வாய்ஸ் டப்பிங்காக இருந்தாலும் சரி பேசுகிறதும் சரி வேரியேஷன் அதிகமாக இருந்தது. ஸோ அது சேலஞ்சிங்காக இருந்தது. அதுலேயும் ரொம்ப நல்லா பண்ணி இந்த மாதிரி எனக்கு ஃபீல் இருக்குது. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு நல்ல கதை அம்சம் உள்ள படங்கள் வந்து மக்கள்கிட்ட ரீச் ஆகணும்னா அது கண்டிப்பாக மீடியா சப்போர்ட் டெஃபினட்டாக வேணும். இதுக்கு முன்னாடி நாங்கள் ஆடியோ ஃபங்க்ஷன் மாதிரி பண்ணும்போது கூட இப்போ ப்ரெஸ் மீட் ஏன் நாங்கள் பண்ணுறோம்னா இந்த கதை இப்படி ஒரு விஷயத்தை மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகணும்னா அது உங்கள் சப்போர்ட்டாக இருந்தால் மட்டும்தான் முடியும். ஸோ வந்து உங்ககிட்ட நான் ரொம்ப வேண்டி கேட்டுக்கிறேன், கண்டிப்பாக இந்த மாதிரி படங்கள் நீங்கள் கண்டிப்பாக எழுதி நல்லபடியாக எடுத்துகிட்டு போகணும். ஸோ கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் ப்ரிவியூ ஷோவும் போடுவாங்க. அப்போ நீங்கள் படம் பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தோணும் கண்டிப்பாக பாசிட்டிவாக எழுதுங்க. டெஃபினட்டாக அப்படியும் உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். ஒரு ப்ரொடியூசர் அவங்க நம்முடைய லாங்குவேஜ் தெரியாது, தமிழ் தெரியாது. இப்போ அம்மாவை கூப்பிட்டாங்க, ப்ரொடியூசர் அம்மாவை பேச முடியாதுன்ட்டாங்க. காரணம் என்னாக்க தமிழ் பேச தெரியாது, கன்னடம் பேசுவாங்க. அவங்கக்கிட்ட ஒரு ஸ்கிரிப்ட் சொல்லி ஒரு படம் பண்ணுறதுக்காக இங்கே தமிழ்நாட்டுக்கு அழைச்சிட்டு வந்து ஒரு படம் பண்ணுறோம். ஆடியோ ரிலீஸ் ஆகி கூட எவ்வளோ நாள் ஆகுதுன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஏன்னா நம்ம 2வது முறை சந்திக்கிறோம். அப்படின்ற சூழ்நிலை கூட நாங்கள் வந்து ரிலீஸுக்கு ரெடியாக இருக்கோம், மற்ற சப்போர்ட்டுனாக்க ஒரு சப்போர்ட்டு கூட இந்த சினிமா துறையில் சினிமா உலகத்தில் கிடையாதுங்க. என்ன சப்போர்ட்டுன்னா பணம் கேட்கல. நான் படம் பண்ணுறது படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு நான் பணம் கொடுங்க, ஃபைனான்ஸ் கொடுங்க, யார்கிட்ட கைகிச்சு கேட்கல. இது வரைக்கும் நாங்கள் அவுட் கோயிங்காக தான் போயிட்டுருக்கு. படம் ஃபுல்லாக செலவு 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 தான் போயிட்டுருக்க தவிர ஒரு விஷயத்த கூட யாரும் கேட்கல. கடன் கேட்கல, எனக்கு இது பண்ணி கூட அது பண்ணி கூட கேட்கல. இந்த துறையில் வந்து அடுத்த லெவல் போகிறதுக்கு ஒருத்தரை சார்ந்ததை நம்ம போயாகணும். டிஸ்ட்ரிபியூட்டர், தியேட்ரு, அவங்க சார்ந்த அவங்க தான் போயாகணும். அந்த ஒரு சப்போர்ட்ன்றது சின்ன படத்தை நல்ல பிளாக் மார்க்கில் கோடு போட்டு விட்டுறாங்க. நம்ம இஏஆர்சியில் படிக்கணும்னா எம்எஸ்சி பிஎட் எம்ஃபில் டீச்சர் ட்ரைனிங் எல்லாம் முடிச்சுட்டு ஒரு சினிமாவோட தாகத்தில் வந்தாங்க சினிமாவில். ஆனால் இவ்வளோ பெரிய ஒரு கொடூரம், சின்ன படங்கள் சொல்லிட்டு சின்ன படங்கள் பெரிய படங்கள் எதை வச்சு தீர்மானிக்கிறானாக்கா ஆர்டிஸ்ட்டு. அந்த ஆர்டிஸ்ட்டு எப்படி என் கதைக்கு தேவையான ஒரு ஆர்டிஸ்ட்டு இந்த கதையில் பொறுத்த வரைக்கும் ஒரு வில்லனாக்கிறவன் காமெடி ஆகிடுவான், காமெடி ஆக்கிறவன் வில்லன் ஆகிடுவான். இது எந்த ஆர்டிஸ்ட்னு வச்சு போட முடியும், யார் ஏற்றுக்குவாங்க? எனக்கு தேவை புதுமுகம். ஏன்னா ஏன் ஆர்டிஸ்ட்டை போல எனக்கு இப்போ ஒரு வில்லனாக வில்லனாக தான் பார்க்க முடியும், ஒரு காமெடி ஆர்டிஸ்ட்டாக காமெடியை தான் பார்க்க முடியும். திடீர்னு வில்லன் அந்த கதையிலே அந்த படத்தில் மாறும்போது என்னுடைய கதாபாத்திரத்துக்கு தேவை வந்து புதுமுகம். இதில் ஒரு ஹீரோ, இவர் 6-7 படம் நடிச்சிருக்காரு, ரிலீஸ் ஆகிருக்கு. வேறு என்னங்க நாங்கள் செய்ய முடியும்? நான் என்ன ஒன்றும் இல்லை, இது ஒரு நான் ரொம்ப கஷ்டப்பட்டு உங்களுக்கு எல்லாம் சொல்கிறது தான். நானும் சொல்கிறேன் எல்லாமே ஒரு சிம்பிளாக எந்த விஷயம் கிடச்சிடாதீங்க. ஒரு பெங்களூரை எவ்வளோ ஃபாலோ பண்ணியிருப்பேன், எவ்வளோ கூட்டு வந்திருப்பேன், எவ்வளோ விஷயத்த பண்ணியிருப்பேன், ஒரு கேமராமேன் காசு எனக்கு எல்லாம் யூனிட் இல்லாமல் எந்த ஷூட்டிங் ஒரு டேஸ் கூட நடந்தது கிடையாது. ஒரு சின்ன ஷாட் இருக்குன்னா அந்த இடத்துல 100 டெக்னீஷியன் இருப்பாங்க இந்த படத்தில். அவங்களுக்கு எல்லாருக்கும் நான் சம்பளம் கொடுத்துருப்போம். ஒன்றும் இல்லை, நாங்கள் இப்போ 2வது முறை நான் ப்ரெஸ் மீட்டுக்கு வைக்கிறேங்க. ஃபஸ்ட்டு ஆடியோ ரிலீஸு, 2வது இன்றைக்கி வந்து ட்ரைலர், ரெண்டுத்துக்கும் வச்சிரும். இது சிம்பிளா செலவு பண்ணா கூட யோசிச்சு பாருங்க, இது வருமா வராதுன்றது உங்களுக்கு தெரியும். அதனுடைய இந்த எங்களுடைய கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு இந்த படத்தை வந்ததை நீங்க கண்டிப்பா ப்ரொமோட் பண்ணணும். இது மாதிரி ஒரு வந்தாதான் ஒரு சின்ன படங்களுக்கு நீங்க ஃபுல்லா சப்போர்ட் பண்ண என்னங்க ஒரு கூப்பிட்டுருக்குறாங்க போயிட்டு பிஆர்ஓ சார் கூப்பிட்டுருக்காரு அப்படின்னு போயிட்டு வந்து அப்படின்னு நினைக்க கூடாதுங்கிறது தயவு எங்களோட ஆதங்க அதுதான். கொஞ்சம் நல்லபடியா எழுதுங்க. இந்த படத்தை படி சொல்லணும்னாக்க மொத்தம் ஷூட்டிங்கன்றது
26 டேஸில் டாக்கி போர்ஷன் முடித்தேன். அது எங்கன்னாக்கா எல்லா கஷ்டமான ஏரியாவில் நான் சொன்னாங்க, பாப்பா சொல்லிச்சு ஹீரோயின் சொன்னாங்க, ஒரு ஃபாரஸ்ட்டு அங்கேயே டென்ட்டு போட்டோம். 12 நாள் அங்கேயே இப்போ நைட்டும் பகலும் ஷூட்டிங், எல்லாம் அத்தனை பேருக்கும், எந்த டெக்னிக்கேம் லைட் மேன் முதல் கொண்டு செட் டிபார்ட்மெண்ட் முதல் கொண்டு காஸ்டியூம் முதல் கொண்டு எல்லாருக்கும் அங்கேயே செட் டென்ட்டு போட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த படத்தை பண்ணோம். சாங் எடுத்தோம்னா கேஜப்பு ஓடுறோம், ஏன் லொக்கேஷன் நல்லாயிருக்கு. அடுத்து இன்னொரு சாங்குனாக்கா மைசூர், அந்த இடத்துல வந்து பர்மிஷன் கொடுக்கறதில்ல, ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கி சாமுண்டீஸ்வர் கோயிலில் நாங்கள் சாங் பண்ணோம். நாங்கள் இந்த கதைக்கு என்னென்ன தேவையோ அதை தேடி போய் அந்தந்த இடத்துக்கு போய் அந்த எவ்வளோ எவ்வளோ அந்த அம்மா எங்கள் ப்ரொடியூசர் அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு லேடியாக இருந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க பேக்கை தோல் நம்ம சுமந்துக்கிட்டு எவ்வளோ போனன்றது எல்லாருக்கும் தெரியும். நான் என்ன உங்ககிட்ட கேட்குற ஒரு விஷயந்தான், படம் நல்லா இருக்குங்க, இது எடுத்து போய் சேர்த்துறது உங்களுடைய ஒரு கடமைன்னு தான் நான் நினைக்கிறேன். தயவு செஞ்சு என்னை எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஒரு சின்ன படத்துக்கு அப்படின்னு. ஆக்சுவலாக இது பெரிய படம் தான், சின்ன படமே வச்சுக்கலாம். இந்த படத்துக்கு நீங்கள்லாம் ஒரு சப்போர்ட் பண்ணி கொஞ்சம் தூக்கி விடுங்க. நன்றி, வணக்கம்.